63 நாயன்மார்களில் ஒருத்தரான அமர்நிதி நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் சோழ நாடான கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழையாறையில் தான் வசித்து வந்தார். இவர் ஒரு சிவன் பக்தர். வர எல்லா சிவனடியார்களுக்கும் உணவும் வஸ்திரமும் கொடுப்பார். சிவபெருமான் தான் தன்னை நேசிக்கக்கூடிய பக்தர்களை சோதிப்பார் இல்லையா, அதை மாதிரி இவரையும் சோதிக்கிறார். ஆண்டி கோலத்துல கையில ஒரு குச்சும் விபூதியும் எடுத்துட்டு வரார். அமர்நிதியும் வழக்கம் போல தொண்டு செய்யலாம் அப்படின்னு அவரை கூப்பிடுறாரு. அதுக்கு ஆண்டி கோலத்துல வந்த சிவன் வந்து ஒரு கோமண துணியை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். வெளியில மழை வர மாதிரி இருக்கு, ஒருவேளை நான் மழையில நனைஞ்சிட்டேன்னா போட்டுக்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இவரும் அதை வாங்கி ஒரு பெட்டியில பத்திரமா வச்சுட்டு போய் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. சிவபெருமான் மலையில நனைஞ்சிட்டு உள்ள வந்து அதை கேக்குறாரு. அமர்நிதி அவர் வச்ச பெட்டியை திறந்து பாக்குறாரு. அந்த பெட்டிக்குள்ள எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து சிவனோடைய திருவிளையாடல். அந்த துணியை காணாம போக வச்சதே சிவபெருமான் தான். பெட்டியில இருந்த துணி மறைஞ்சு போயிடுது. உடனே அவர் மனைவியை கூப்பிட்டு இங்க இருந்த துணியை பாத்தியான்னு சொல்லி ஆலோசிக்கிறாங்க. அவங்க தெரியலன்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருக்க பட்டு வஸ்திரத்தை எடுத்துட்டு போய் சிவன் கிட்ட கொடுக்குறாரு. சிவன் உடனே கோபமாகி நான் உன்கிட்ட கொடுத்ததே நீ தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே இவங்க வந்து இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பொண்ணு பொருள் எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, எனக்கு எதுக்கும் உன் பொண்ணு பொருள்லாம், இந்த துணிக்கு நிகராக நீ எனக்கு வஸ்திரங்களை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே துலாபாரத்தில் ஒரு சைடு கோமணமும் இன்னொரு சைடு பொண்ணும் பொருளும் வைக்கிறாரு. வைக்க வைக்க தராசு சரியான நிலைக்கு வரல. மிச்சம் இருந்தது அமர்நிதியும் அவரோட மனைவி குழந்தைகள் மட்டும்தான். அவங்களையும் துலாபாரத்துல ஏத்திடுறாங்க. இப்ப துலாபாரம் சமநிலைக்கு வருது. வந்திருக்கிறது சிவபெருமான் தான்னு உணர்றாங்க. அந்த தராசு ரதமா மாறி சிவலோகத்தை சென்று அடையுது.